மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அண்மையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிருந்தாரு, பிரதமர் மோடியை பார்த்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை கொடுக்கணும்னு. அப்ப அந்த பயணத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களை சந்திக்கிறார். அப்படி சோனியா காந்தி அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் வந்து அவங்க கையில ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, அது ஒரு புத்தகம், கிட்டத்தட்ட 3 கிலோ எடை எடுக்கக்கூடிய ஒரு புத்தகம், முழுவதுமே ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நம்முடைய இந்த சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு தொன்மையான ஒரு சமூகம், எத்தனை சமூகங்களுக்கு முற்பட்ட ஒரு சமூகம் அப்படிங்கிற தரவுகளோடு இருக்கக்கூடிய தி ஜேர்னி ஆஃப் யர் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை அப்படிங்கிற முற்றிலும் ஆங்கிலத்தால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை அவர் கையில கொடுத்தாரு. உடனே அது மிகப்பெரிய ஒரு பெரிய வெளிச்சத்தை பெற்றது. அவ்வளவு பெரிய வெளிச்சத்தை பெற்றிருக்கக்கூடிய முற்றிலும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் தெரியுங்களா? தான் ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறதுல தான் எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு சொல்லக்கூடிய திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள், இப்ப இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலத்தினுடைய முதல்வரினுடைய சீஃப் அட்வைசர், அதாவது தலைமை ஆலோசகராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு IAS ஆபீசர். எதனால அவரை குறித்து இவ்வளவு பெரிய சிறப்பா சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நாம பிள்ளைங்களையாவது மாத்தி வளர்க்கணும்னு பேசணும் இல்லைங்களா, அந்த பிள்ளைங்க கிட்ட எதை சொல்லணும் அப்படின்னா, இப்படி நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளினுடைய வரலாற்றை முடிந்தவரை நீங்க படிச்சு நீங்க ஒரு மோட்டிவேஷன் பெறறது இல்லாம குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுங்க. ஏன் நிகழ்காலத்துல வாழக்கூடியவங்கன்னு கேட்டா, நீங்க கொஞ்சம் முயற்சித்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆளுமைகளை குழந்தைகளோடு சென்று சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க அவங்களுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக அவங்க எவ்வளவு ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு உயரத்துல இருக்காங்கன்னு குழந்தைகள் கிட்ட சொல்லும் பொழுது அது குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு சொல்றேன். நான் ஒரு தமிழ் மாணவன் சொல்லக்கூடிய இந்த ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பள்ளி படிப்பை தமிழ்லயே முடிச்சவரு. அதற்கு அடுத்தபடியா இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கக்கூடிய, அதாவது 30 சட்டமன்ற தேர்தல்களையும் 2 நாடாளுமன்ற தேர்தல்களையும் நடத்தி முடித்து இருக்கக்கூடிய ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் அவரு. அப்படிப்பட்ட அவர் படித்தது இன்ஜினியரிங் இல்ல, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இல்ல, மேத்ஸ் இல்ல, தமிழ் இளங்கலை இலக்கியத்தை படித்த ஒருவர் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்காரு. இன்னும் அவரை பத்தி கூடுதலா சொல்லணும்னா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்தியால ஒரு 700 மாவட்டங்கள் இருக்கும், அதுல நான் ஒரு 15-20 மாவட்டத்துக்கு தான் போயிருக்க மாட்டேன், கிட்டத்தட்ட 700 மாவட்டங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை, படித்தது தமிழ் அப்படிங்கறதுல மனசுல வச்சுக்குங்க. சோ ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும்னு சொன்னா அங்க முதல்ல நிக்க வேண்டியது அவருடைய மனமே தவிர பிற புற காரணிகள் முக்கியமானது அல்ல அப்படிங்கறத தயவு செஞ்சு இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. அவன் ஈஸியா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வார்த்தைகளை பார்த்து அடுத்து அவனும் தயாராவான். நான் இதை பண்ணிருப்பேன், நீங்க அன்னைக்கே அதை பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா, அன்னைக்கே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நான் இவ்வளவு புக்கு படிச்சிருப்பேன், இவ்வளவு மார்க் வாங்கியிருப்பேன் அவன் சொல்லுவான். ஆனா மதிப்பெண்கள் ஒரு மாணவனுக்கான அடிப்படை தகுதி அல்ல அப்படிங்கறதும் என்னுடைய கருத்துன்னு சொன்னாலும், அவன் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு அவன்தான் மிக முக்கிய காரணம். அவனுடைய மனமும் அவனுடைய ஆற்றலும் அவனுடைய ஊக்குவிக்கும் தான் அவனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும் அப்படிங்கிற வரலாற்றை சொல்லி கொடுக்கணும்னா, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய IAS ஆபீசர்ஸோட லிஸ்டை எடுத்து அவர்களுடைய வரலாற படிச்சு, நாட் ஒன்லி IAS ஆபீசர், இன்னும் எத்தனை துறைகள்ல சிறந்து விளங்குறாங்களோ அந்த ஆளுமைகளுடைய வரலாற்றை படிச்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஹிந்தி படிச்சாதான் இந்தியா ஃபுல்லா டிராவல் ஆகும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிற ஒரு பெரும் கருத்தை ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பதிவு பண்ணுகிறார். இன்னைக்கு அவருடைய புத்தகம் தான் தலைநகர் டில்லி வரைக்கும் முதலமைச்சர் கையில கொண்டு போகக்கூடிய ஒரு புத்தகமா இருந்திருக்கு, அதுவும் முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல எழுதியிருக்கார் அப்படிங்கறத சற்றே சிந்திச்சு பார்த்து தமிழை வளர்ப்போம். தமிழ்ல படிக்கிறது தான் சிறப்புன்னு நினைப்போம். நன்றி.